இது ஒரு சேனலாக மதித்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க வந்த உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ. இந்த சேனல் கொஞ்சம் பேருக்காச்சும் தெரிய வருமா, இல்லை அத்திப்பட்டி மாதிரி இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சிருமா அப்படின்னு எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த கொரோனா டைமில் வைரஸ் அதிகமாயிட்டு வருதோ இல்லையோ, யூடியூப் சேனல்ஸ் அதிகமாயிட்டு வருது. நாய் 3 மாசமா 30 சப்ஸ்கிரைபர்ஸோட முக்கிட்டு இருந்தாலும் இன்ஸ்டாகிராமுக்கு போய் நேமை மாத்தி ரோஷினி அஃபிஷியல், அஜய் அஃபிஷியல் அப்படின்லாம் வச்சு யூடியூபர் ப்ரவ், செலிபிரிட்டி ப்ரவ் அப்படின்னு சீனை போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. எவனை கேட்டாலும் யூடியூபர்ன்றான். போற போக்க பார்த்தா ஒருத்தன் பேர்ல ஆதார் கார்டு இருக்கோ இல்லையோ யூடியூப் சேனல் இருக்கும் போல. வெட்டுறது, ஒட்டுறது, சமைக்கிறது, கத்துறது, பாடுறது, ஆடுறது, அது இதுன்னு எல்லாத்துக்கும் யூடியூப் சேனல். நம்மளுக்கு தெரிஞ்சதுலாம் பேசுறது மட்டும்தான். கழுதா அதுக்கே ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஒருவேளை இந்த கொரோனா டைமில் எசக்கு பொசக்க எனக்கு ஏதாச்சும் ஆயிட்டாலும் பாலிமர் செய்திகளில் வரும்போது யூடியூபர் நிவேதா அகால மரணம் அப்படின்னு தான் வரணும்னு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரி, நம்ம பண்ண போகிற வீடியோஸ்க்கெல்லாம் இன்ட்ரொடக்ஷன் என்னவாக இருக்கணும், ஸ்டார்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு ரொம்ப நேரம் மண்டே கசக்கி விழுந்து யோசிச்சு. ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் மதன் கௌரி அப்படின்னு ஃபார்மலாக போயிடலாமா, இல்லை ஹாய் ஹலோ வெல்கம் அப்படின்னு ஆரம்பித்து இந்த வீடியோவை ஆக்சுவலி நான் அதுக்கு போட்டேன்னா அப்படின்னு முன்கதையை லென்த்தாக சொல்லி அதுக்கு கீழே ஒருத்த இந்த ஆக்சுவல் வீடியோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3.01 அப்படின்னு கமெண்ட் பண்ணி எதுக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன். வீடியோ ஓப்பன் பண்ண உடனே கண்டென்ட்டை கொட்டி விட்டுலான்னு, ஏன்னா நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பலை. அப்போல்லாம் ஸ்கிப் பண்ண வச்சு என்னோடய வீடியோஸ் நடுவில் நடுவில்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா மாஸ்க்கு போடுங்கடா, தயவு செஞ்சு போடுங்கடா, கொரோனாலேருந்து ப்ரிவென்ஷன்டா அப்படின்னு கவர்மெண்ட் கெஞ்சி கூத்தாடி கூவி கூவி சொல்லியும் பாதி பேர் போடாமல் தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ நான் ஒரு ஆள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நீ யார் சொல்கிறதுக்கு நான் பண்ண மாட்டேன் மூட்டு போ அப்படின்னு தான் பாதி பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை மெடிக்கல் மிராக்கலாக நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. நான் அந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதெல்லாம் என்னோடய உற்றார் உணவினர், ஐ மீன் உறவினர் இதுக்கு நான் உனக்கு தூய தமிழ்லாம் ஓகே, உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்டலாம் சொல்லி அப்படி பப்ளிசிட்டி பண்ண விரும்பலை. ஏன்னா சப்போஸ் ஒருவேளை கிளிக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய பேராசை தான், ஒருவேளை கிளிக் ஆயிடுச்சுன்னா ஐயோ செல்லப்படி அப்படின்னு சீன் போட்டுக்கலாம். ஆனால் 30 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே தாண்டலைன்னா தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். இதை முன்கூட்டியே சொல்லி அவங்ககிட்டலாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் அசிங்கப்படுது. ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஒருவேளை இது வரைக்கும் என் வீடியோவை யானா உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. ஸோ முஞ்சளவுக்கு ஹாப்பியாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் ஹாப்பியாக வச்சுப்போம். என்னோடய குருநாதர் வள்ளுவர் சொன்ன மாதிரி, இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர்னான நன்னையும் செஞ்சு விட்டுருவோம்.